லெக்சர்ல எந்த சாப்டர்ஸ் ரிவைஸ் பண்ண போறீங்க இந்த லெக்சர் நம்ம எந்த சாப்டர் ரிவைஸ் பண்ண போறோம்னா ஹிஸ்டரியில சாப்டர் ஒன் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் அப்படிங்கிற சாப்டரை ரிவைஸ் பண்ண போறோம் சரி சார் சரி சார் ஆரம்பிக்கலாமா சார் கண்டிப்பா ஆரம்பிக்கலாம்டா அதுக்கு முன்னாடி இந்த கல்லி டசன பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னா என்ன சார் பண்ண சொல்ல போறீங்க இந்த கல்லி டசனை பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் பண்ணணும்னா இமீடியட்லி பாஸ் தி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த பன்னெண்டு கொஸ்டினுமே தந்திருக்கேன் அப்போ அந்த பன்னெண்டு கொஸ்டினை ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் எடுத்து நீ ட்ரை பண்ணு ஒரு கொஸ்டினுக்கு டூ டு த்ரீ மினிட்ஸ் டைம் வெய்யு ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சேர் பண்ணுறது என் கூட ஜாயின் பண்ணி இந்த கல்லி டசனை பாரு ஆன்சர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோ இப்படி பண்ணுறதன் மூலமாக என்டையர் சாப்டர் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்பை ரிவைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன சார் நடந்துடும்

पढ़ा क्या सर वा वैल रिप्रेजेंट रेप्रस रूलर थ्रूट्रेट आर ए वन गो अबाउट Giving a face to a nation Okay, ஒரு நாட்டோட ராஜாவை எப்படி represent பண்ணிடலாம் ஒரு போர்ட்ரேட்டு ஒரு பிக்சர் வரைஞ்சு இல்லை ஒரு stage வச்சு represent பண்ணிடலாம் ஆனால் நாட்டையே எப்படி the பண்ணுவேன் and இந்த 19th இந்த found a ஃபவுண்ட் அவுட் பை personifying a nation

ஒரு நாட்டை என்ன பண்ணுறாங்க உருவகப்படுத்திடுறாங்க ஒரு ஆளு மாதிரி காமிச்சிடுறாங்க பர்சானிஃபிகேஷன் பண்ணிடுறாங்க இன் அதர்வைஸ் தி ரெப்ரஸண்டட் அ கண்ட்ரி ஹாஸ் இஃப் இட் வாஸ் அ பர்சன் ரைட் அப்போ நாலு ஆப்ஷன்ல என்னது போர்ட்ரேட்டாக வரையறாங்க நாட்டை இல்லை சார் ஐடல் பண்ணுறாங்களா ஐடல்னா என்ன சார் ஐடல்னா சில சிலையெல்லாம் செய்யல சார் விஷுவலைஸ் பண்ணுறாங்களா இல்லை சார் ஆப்ஷன் சி பர்சானிஃபையிங் ஏ நேஷன் அல்லது பர்சானி ஆஃப் 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 எ நேஷன் 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 சார் 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 ஓகே இந்த இந்த இடத்துல ஒரு என்னடா அப்படின்னு அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார் குட் எக்ஸாம்பிள்ஸ் இந்த இடத்தை அழிச்சிட்டு நோட் பண்ணலாமா ஓகே சார் பிரான்ஸ்ல இருக்கிறதுலயே எப்படி நேஷனலிசத்தை அதிகமாக பரப்புறாங்கன்னா பை பர்சானிஃபையிங் பிரான்ஸ் ஹேஸ் மரியேன் அப்போ மரியேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவகம் தர்றாங்க எது பிரான்ஸ் அப்படிங்கிற நாட்டுக்கு அப்போ மரியேன் வாஸ் த பர்சானிஃபிகேஷன் ஆஃப் பிரான்ஸ் சரி சார் வாட் அபவுட் ஜெர்மனி ஜெர்மனி அப்படிங்கிறத எப்படி பர்சானிஃபை பண்ணுறாங்க அதை ஜெர்மேனியா அப்படின்னு சொல்லிட்டு பர்சானிஃபை பண்ணுறாங்க மரியனுடைய ஸ்டேச்சூஸை ஏகப்பட்ட பப்ளிக் பிளேசஸில் வைக்கிறாங்க மரியனுடைய பிக்சர்ஸை காயின்ஸில் ஸ்டாம்ப்ஸ்லாம் போடுறாங்க இப்படியெல்லாம் ஃப்ரான்ஸ்காரங்க நேஷனலிஸ்ட்டை வளர்த்துறாங்க சரி சார் ஜெர்மனியில் ஜெர்மேனியா பற்றி கொஞ்சோண்டு பாயிண்ட் சொல்லுங்க சார் சொல்லிடலாமா கண்டிப்பாக நல்லா கவனி ஜெர்மேனியா அப்படின்னுங்கிற ஒரு ஒரு ஜெர்மனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் உருவமா ஜெர்மனியை பர்சானிஃபை பண்றாங்க அப்ப நிறைய சிம்பாலிசம் வைக்கிறாங்க சிம்பாலிசம்னா அந்த பிக்சர்ல அந்த பொண்ணு போட்டிருக்கிற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் அந்த பொண்ணு போட்டிருக்கிற ஒவ்வொரு கையில வச்சிருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் தராங்க சார் கொஞ்சம் புரியற மாதிரி கண்டிப்பாடா கவனி இந்த இடத்துல பிக்சர் வந்துருச்சா கவனி இந்த பிக்சரை பார்த்துக்கோ திஸ் இஸ் ஜெர்மானியா இந்த ஜெர்மானியால ரேஸ் ஆஃப் ரைசிங் சன் இருக்கா ஆமா சார் ரேஸ் ஆஃப் ரைசிங் சன்னா புது ஈரா ஆரம்பிக்குது நான் எதுக்க போறது இல்லை அப்படியே சொல்றேன் பிக்சரை பார்த்துக்கிட்டே வா ரேஸ் ஆஃப் ரைசிங் சன் இந்த விமனுக்கு பின்னாடி என்ன இருக்குது சன் வர்ற மாதிரி இருக்கா அப்ப பிகினிங் ஆஃப் நியூ இயரா புது காலம் ஆரம்பிக்குது கிரௌன் ஆஃப் ஓக் லீவ்ஸ் ஓக் லீவ்ஸ்ல கிரீடம் போட்டிருக்காங்க எதை காட்டுது ஹீரோயிசத்தை காட்டுது அடுத்தது சார் பிரஸ்ட் பிளேட் வித் ஈகிள் பிரஸ்ட் பிளேட் போட்டிருக்காங்க என்ன இருக்குது ஒரு ஈகிள் இருக்குது அது எதை இட் இஸ் சிம்பிள் ஆஃப் ஜெர்மன் எம்பையர்ஸ் ஸ்ட்ரென்த் ஜெர்மனி எம்பையருடைய சக்தியை பிரெஸ்ட் பிளேட்ல இருக்கிற ஈகிள் பண்ணுது அவங்க கையில் ஒரு ஸ்வாட் வச்சிருக்காங்களா ஆமா சார் அது என்ன காட்டுது ரெடினஸ் ஃபைட்

broken chains எதை சார் காட்டுதா அவங்க broken chains இருக்கே அவங்கள சுத்தி being freed சங்கிலிய ஒடத்து அவங்க என்ன பண்ணிராங்க சுதந்தரமா வந்தர்ராங்க அதை என்ன காட்டுது broken chains காட்டுது ரைட்டு சர் ரைட்டு சர் அப்போ ஜெர்மானியா அப்படின்கிறு ஒரு பென்னுடைய ஒரு பர்சானிப்பிகேசன்ல ஒரு அலிகாரியில இவ்வளவு விஷயம் இருக்கா சார் ஆமாடா ஓகே லெட் லெட்டஸ் கோ ஃபார் த செகண்ட் கொஸ்டின் என்னென்னு படிச்சு பாரு விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிக்னிஃபைஸ் த சிம்பிள் புரோக்கன் செயின் ஓ சார் நீங்க இப்ப நடத்தினதை பேஸ் பண்ணி சார் புரோக்கன் செயின் அப்படின்னா ஃப்ரீடம் சார் ஆப்ஷன் இஸ் டி புரோக்கன் செயின் அப்படின்னா ஃப்ரீடம் சார் சரி ரைட்டு மித்தது என்ன மித்ததெல்லாம் என்னன்னு இப்போதான் சொன்னேன் அதை பார்த்துக்கோ இன்னொரு தடவை வேணும்னா ஆப்ஷன் த்ரீ

கரெக்டா இல்லையா ஆமா சார் கரெக்டு சார் நெப்போலியன் பொனபார்ட்டே சிவில் கோடு எயிட்டீன் நாட் ஃபோர்ல என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க சரிடா நெப்போலியன் பொனப்பார்ட்டையோட சிவில் கோட்ல மூணு இம்பார்ட்டன் பாயிண்ட் இருக்கு அதை ஒன்னால ரீகால் பண்ண முடியுமா ஒரு செகண்ட் இருங்க சார் ரீகால் பண்றேன் ஆ privileges based on birth was abolished equality before law was guaranteed right to property was secured சார் கொஞ்சம் புரியுற மாதிரி வாடாசாமி பேர்த் இருக்கு அது சம்பந்தப்பட்ட பிரிவிலேஜஸ் அபாலிஷ் பண்ணிடுறாங்க பிறப்பின் சம்பந்தப்பட்ட ராஜாவோட பையன் ராஜாவும் பிச்சைக்காரனோட பையன் பிச்சைக்காரனாவும் ஆகணும்னு அவசியம் கிடையாது சரி ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா வாஸ் கேரண்டி சட்டத்துக்கு முன் அத்தனை பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஐடியாவை கொண்டு வர்றாங்க ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ் செக்யூர்டு ஒருத்தர் சம்பாதிச்சது அவருடைய அவருடைய ரைட் அதை ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ் செக்யூர்டு அப்படின்னுங்கிறாங்க இது என்னன்னு சொல்றாங்க இதுக்கு பேரு சிவில் கோடு நெப்போலியன்ஸ் நெப்போலியன் பொனப்பார்ட்டே சிவில் கோடு இந்த இயர் எயிட்டீன் நாட் ஃபோர் அப்போ ஆப்ஷன் ஏவும் ஒன்னும் கரெக்டு அடுத்தது என்ன டியூக் மெட்டர்னிஷு காங்கிரஸ் ஆஃப் வியன்னா கரெக்டு சார் டியூக் மெட்டர்னிஷு காங்கிரஸ் ஆஃப் வியன்னா நெப்போலியனை எந்த இயரில் தோக்கடிப்பாங்க எயிட்டீன் ஃபோர்டீனில் நெப்போலியனை தோக்கடிச்சிட்றாங்க சார் நெப்போலியனை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வருஷமே எயிட்டீன் பிப்டீன்ல நெப்போலியனை தோக்கடிச்சு அவர் வச்சிருந்த நாடையெல்லாம் என்ன பண்றதுன்னு முடிவு பண்றதுக்காக யார் தலைமையில டியூக் மெட்டர்னிஸ் தலைமையில ட்ரீட்டி ஆஃப் வியன்னா பண்ணினாங்க அதுல எந்தெந்த நாடு கலந்துக்குச்சு இது எப்படி ஞாபகிச்சுக்கு இப்ப பிரிப்பா அதன சார் பிரிப்பா பிரிட்டனு ரஷ்யா புரூஷியா ஆஸ்திரியா எப்படிரா பிரிட்டனு ரஷ்யா புரூஷியா ஆஸ்திரியா இந்த நாடெல்லாம் இதெல்லாம் கலந்துக்குது இந்த ட்ரீட்டி ஆஃப் வியன்னால என்னென்ன முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க தே அண்ட் த சேஞ்சஸ் மேட் பை நெப்போலியன் நெப்போலியன் என்னவெல்லாம் போர் செஞ்சு சேஞ்சஸ் பண்ணாரோ அதெல்லாம் திருப்பி மாத்திட்டாங்க ஆனா தே லெஃப்ட் த தேர்ட்டி நைன் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஜெர்மன் கான்ஃபெடரேஷன் ஜஸ்ட் லைக் தட் நெப்போலியன் ஜெர்மனியை முப்பத்தி ஒன்பது பீஸா பிரிச்சு ஆர்கனைஸ் பண்ணிருப்பாரு முப்பத்தி ஒன்பது ஸ்டேட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பார் அதை மட்டும் அப்படியே விட்டுறாங்க இதுதான் மேஜரான சிக்னிபிகண்டான பாயிண்ட் எதை பத்தி ட்ரீட்டி ஆஃப் சாரி ட்ரீட்டி ஆஃப் வியனா காங்கிரஸ் ஆஃப் வியன்னா ட்ரீட்டி ஆஃப் வியன்னா காங்கிரஸ் ஆஃப் வியன்னால செஞ்ச ட்ரீட்டி பேரு ட்ரீட்டி ஆஃப் வியன்னா எந்த இயர்ல எயிட்டீன் பிப்டீன் யார் இது ஆர்கனைஸ் பண்ற டியூக் மெட்டர்னிஷ் ரொம்ப சந்தோஷம் சார் அடுத்தது வாங்க ஆப்ஷன் சி லூயி சிக்ஸ்டீன் அதுக்கு நேரம் என்ன தந்திருக்கா சார் ஜெர்மன் ரெவல்யூஷன் தந்திருக்கா சார் தப்பு தானே ஆமா சார் லூயி சிக்ஸ்டீன் வாஸ் த நல்லா கவனி லூயி சிக்ஸ்டீன் வாஸ் த லாஸ்ட் எம்பரர் ஆஃப் பிரான்ஸ் நல்லா கவனி பிரான்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு டைம்லைன்னு எடுத்துக்கிட்டோம் நான் என்ன டைம்லைன் எடுத்துக்கிறோம் பிரான்ஸ்ல என்ன நடந்துச்சுன்னு ஒரு டைம்லைன் எடுத்துக்கிட்டோண்ணா எடுத்துக்குவோமா ஏன் சார் இது திடீர்னு சொல்லித் தர்றீங்க பொதுவாக நிறைய தடவை நான் குழந்தைங்க கிட்டே பேசும்போது சப்ஜெக்ட்ஸை பற்றி பழகும்போது ஃப்ரான்ஸில் என்ன நடந்துச்சின்னுங்கிற கிளாரிட்டி ரொம்ப கம்மியான குழந்தைங்க கிட்டே தான் நான் பார்க்குறேன் அப்போது குட்டியாக ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் ஃபிரான்ஸில் என்ன நடக்குது 1789 July 14 ல Stroming of the Basil நோட் பண்ணே எனது Stroming of the Basil S-O-B Stroming of Basil நடந்திருது அப்பு புரச்சி ஆரம்பிச்சிருது மக்கள் Basil கோட்டைய முட்டிருக்கை இருக்கிறாங்க ராஜாசியை நடக்க நடக்காரம்பிச்சிருக்கிறாங்க புரச்சி நடக்காரம்பிச்சிருது செரி சரி இதெல்லாம் நம்ம படித்த மாதிரியே இல்லையே சார் இந்த வருஷம் படிச்சிருக்க மாட்ட நயன்த் சிலபஸில் படிச்சிருப்பேன் நயன்த் ஹிஸ்டரியில் படிச்சியா ஆமாம் சார் ரைட்டு அப்போ மக்கள் இந்த இடத்துல யா எந்த யா எந்த ராஜாவோட ஆட்சியை எதிர்த்து வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூயி சிக்ஸ்டீன் ராஜா எந்த ராஜா லூயி சிக்ஸ்டீன் ராஜாவை தான் எதிர்த்து வர்றாங்க சார் லூயி சிக்ஸ்டீன் எப்படி சார் போடுவீங்க லூயி பதினாறுனா போடுவீங்க ஐயோ கிடையாதுரா அழிச்சிரு அப்படி போடக்கூடாது எந்த லெட்டர்ஸில் போடணும் ரோமன் லெட்டர்ஸில் போடணும் சரி ரைட் எப்படி பத்து அஞ்சு ஒன்று லூயி சிக்ஸ்டீன் லூயி சிக்ஸ்டீனுடைய ஆட்சியை உடைச்சிட்டு மக்கள் ஃப்ரான்ஸில் புரட்சி பண்ணி செவன்டீன் எயிட்டி நைன் ஜூலை ஃபோர்டீனில் ஸ்ட்ராமிங் ஆஃப் த பேசில் பண்ணுறாங்க சரி சார் இது நயன்த்தில் ஒரு கான்டெக்ட்டுக்காக சொன்னீங்க மொத்தமாக புரிஞ்சுக்கிறதுக்காக டென்த்து வாங்க சார் எயிட்டீன் நாட் ஃபோரில் என்ன பார்க்குறோம் சிவில் கோடு யாரோட சிவில் கோடு நெப்போலியனுடைய சிவில் கோடு பார்க்குறோம் அப்போ இந்த பீரியட்டில் என்ன சார் ஆச்சு நல்லா கவனி இந்த பீரியட்டில் சரியாக ஆர்கனைஸ் ஆகி மக்களாட்சி நடக்காது அப்போது இந்த பீரியட்டில் நெப்போலியன் என்ன பண்ணிடுவார் நாட்டை பிடிச்சிருவாரு பிரான்ஸை தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துருவார் நெப்போலியன் ஒரு மிலிட்ரி கமாண்டராக இருப்பார் அப்போ இந்த பீரியடில் அவர் என்ன பண்ணிடுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரான்ஸை தன் கையில் கொண்டு வந்து எயிட்டீன் நாட் ஃபோர் வாஸ் த பீக் ஆஃப் நெப்போலியன்ஸ் ரூல் நெப்போலியன் ஆட்சி செஞ்சதில் எயிட்டீன் நாட் ஃபோர் தான் பீக்கு இந்த பீரியடில் நெப்போலியானிக் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு சரி சார் அடுத்தது என்ன சார் ரொம்ப முக்கியமான விஷயம் நடக்குது எயிட்டீன் ஃபிஃப்டீன் கிட்ட யார் தோத்து போயிடுறா நெப்போலியன் தோத்து போயிடுறாரு எயிட்டீன் ஃபிஃப்டீன் கிட்ட நெப்போலியன் என்ன பண்ணிடுறாரு தோத்து போயிடுறாரு யார் கூட தோத்து போயிடுறாரு இந்த நாலு நேஷன்ஸ் யாரை எதிர்த்து சண்டை போடுது பிரிட்டிஷ் ரஷ்யா ப்ரூஷியா ஆஸ்திரியா எல்லாருமே நெப்போலியனை எதிர்த்து சண்டை போட்டு நெப்போலியனை தோக்கடிச்சுட்டு எதை கொண்டு வர்றாங்க ட்ரீட்டி ஆஃப் வியன்னா ஆஃப் வியன்னாவை கொண்டு வந்துடுறாங்க ரைட்டு சார் அடுத்தது என்ன சார் நடக்குது பிரான்ஸ்ல இவங்க இப்போ யாரை ராஜா ஆக்குறாங்கன்னா ஏற்கனவே லூயி சிக்ஸ்டீன் ராஜாவா இருந்தார் இல்லையா லூயி சிக்ஸ்டீன் போர்போன் பரம்பரையை சேர்ந்தவர் அப்போ நெப்போலியனை தோக்கடிச்சுட்டு இந்த கன்சர்வேட்டிவ் ரெஜிம்ஸ் பிரிட்டிஷ் ரஷ்யா புருஷியா ஆஸ்திரியா திருப்பியுமே போர்போன் பரம்பரையில இருந்து ஒரு ராஜாவை ஆட்சிக்கு வைக்கிறாங்க என்ன பண்றாங்க திருப்பியுமே போர்போனுடைய ஆட்சி வந்திருது போர்போனுங்கிறது ஒரு பரம்பரையோட பேரு அந்த பரம்பரையில ஒருத்தனை தூக்கி உட்கார வச்சிடறாங்க அடுத்தது என்ன சார் நடக்குது அந்த போர்போன் பரம்பரையில் உட்கார்ந்தவரால் ஒழுங்கா சரியா ஆட்சி செய்ய முடியலை அப்படியா சார் ஆமா அப்ப திருப்பியும் தேர்ட்டில என்ன நடக்குதுன்னு பாரு எயிட்டீன் தேர்ட்டி ஜூலைல நடக்கிற புரட்சி பேரு ஜூலை ரெவல்யூஷன் ஜூலை ரெவல்யூஷன்ல என்ன சார் நடக்குது இந்த கன்சர்வேட்டிவ் ரெஜிம் இருந்துச்சு இல்லையா இந்த கன்சர்வேட்டிவ் ரெஜிம் போர்போன் எம்பையரால நடந்துகிட்டு இருந்த ரெஜீம மக்களே எதிர்த்து சண்டை போட்டு புரட்சி பண்ணாங்க திஸ் இஸ் ஏ வெரி வெரி இம்பார்ட் திங் எயிட்டீன் தேர்ட்டி நடந்த ஜூலை ரெவல்யூஷன் வெரி வெரி இம்பார்ட்டன் ஏன் சார் பிரான்ஸில் போர்போன் எம்பையர் இது மாதிரி ரெண்டாவது தடவை அடிச்சு துரத்துன உடனே யூரோப்ல இருக்கிற எல்லா மக்களுமே பிரான்ஸை பார்த்து பாரப்பா ராஜ பரம்பரையை எதிர்த்து இவங்க சண்டை போட்டு மக்களாட்சியை இன்ஸ்டாலே பண்ணிட்டாங்க ரெண்டாவது தடவை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புரட்சியின் எண்ணங்களும் புரட்சியின் எப்படி சொல்ல அதுக்கான ஆர்வமும் அதிகமாக ஆரம்பிக்குது யூரோப்ல திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட் எயிட்டீன் தேர்ட்டீன்ல நடக்குது சரி சார் இப்போ எந்த விதமான ஆட்சி சார் கொண்டு வர்றாங்க இந்த இடத்துல என்ன விதமான ஆட்சி கொண்டு வர்றாங்கன்னா நோட் பண்ணிக்கோ கான்ஸ்டியூஷனல் மொனார்கி என்ன கொண்டு வர்றாங்க கான்ஸ்டியூஷனல் மொனார்கி சார் கான்ஸ்டியூஷனல் மொனார்கி அப்படின்னா என்ன சார் நல்லா கவனி கான்ஸ்டியூஷன் அரசியல் சாசனம் அப்போ சில குறிப்பிட்ட சட்டங்கள் இருக்கும் அந்த சட்டங்களுக்கு உட்பட்டு ராஜாட்சி ராஜாட்சி தான் ஆனா சில சட்டங்களுக்கு உட்பட்டு ராஜாட்சி இதை என்ன பண்றாங்க ஜூலை ரெவல்யூஷன்ல கொண்டு வர்றாங்க சரி சார் இப்ப எந்த ராஜா சார் ஆட்சி பண்றாரு எயிட்டீன் தேர்ட்டியில யார ராஜாவா உட்கார வைக்கிறாங்க லூயி பிலிப்ப சார் என்ன சார் திருப்பி திருப்பி லூயுங்கிற வார்த்தையை சொல்றீங்க அங்க பிரான்ஸ்ல இந்த பீரியட்ல அந்த ராஜா ஆட்சியில் இருந்த அது ஏகப்பட்ட பேருக்கு இது பொதுவான பேரு லூயி சிக்ஸ்டீன் தானே இங்கே ஆட்சியில் இருந்தார் பிரான்ஸில் இங்கே யார் ஆட்சியில் இருந்தால் புரட்சி நடக்கிறதுக்கு முன்னாடி கடைசி கம்ப்ளீட் ராஜா கம்ப்ளீட் ராஜா அதனால் கம்ப்ளீட் ராஜா டோட்டல் பவர் யார் கையில் இருந்துச்சு லூயி சிக்ஸ்டீன் கையில் தான் கடைசியாக இருந்துச்சு சார் அப்ப லூயி பிலிப் யாரு சார் லூயி பிலிப் ஒரு தூரத்து சொந்தம் யாருக்கு லூயி சிக்ஸ்டீனுக்கு ஒரு தூரத்து சொந்தம் அவரை பிடிச்சி பேருக்கு அவரை ராஜாவா உட்கார வச்சுட்டு கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கியை பண்றாங்க ஆனா கான்ஸ்டியூஷனல் மொனார்கியும் சரியா ஒழுங்கா நடக்கல ஏன் சார் food shortages நடக்குது unemployment அதிகமாகுது widespread poverty, discontentment டிஸ்கன்டென்மெண்ட் அதிகமாகுது இதெல்லாம் அதிகமாகிறதுனால திருப்பியும் ஒரு புரட்சி நடக்குது எப்பனா எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இந்த புரட்சியுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன சார் இந்த புரட்சியில ராஜாவே வேணாம் நம்ம நம்ம நாட்டை மக்களே பார்த்துக்குவோம் பிரான்ஸ் வாஸ் எ ரிப்பப்ளிக் ஆஃப் பிரான்ஸ் டிக்ளேர் பண்ணிடுறாங்க அப்ப லூயி ஃபிலிப்பி என்ன ஆனாரு சார் லூயி ஃபிலிப்பி நாட்டை விட்டு ஓடி போயிட்டாரு அதான் இப்ப புரட்சி நடந்து லூயி ஃபிலிப்பியை தூக்கிட்டு நாட்டையே ரிப்பப்ளிக்கா மாத்திடுறாங்க ஏகப்பட்ட ஒர்க் ஷாப்ஸ் திறந்து இருபத்தி ஒரு வயசுக்கு மேல இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு தர்றாங்க எல்லா ஆண்களுக்கும் voting ஓட்டிங் ரைட்ஸ் தராங்க இதெல்லாம் நடக்குது இதுதான் சுருக்கமா பிரான்ஸ்ல என்ன நடந்துச்சுங்கிற டைம்லைன் சார் சுருக்கமா சொல்றேன் அப்படின்னு இவ்வளவு பெருசா சொல்லிட்டீங்க பாரு பதினஞ்சு செகண்ட்ல சுருக்கி காட்டுறேன் டேய் நல்ல கவனி பிரான்ஸ்ல முன்னொரு காலத்துல இருந்தே ராஜாட்சி தான் நடக்குது போர்போன் எம்பையர் தான் இருக்கு போர்போன்ங்கிறது ஒரு பரம்பரையுடைய பேரு அப்ப 1789, எயிட்டி நைன் ஜூலை ஃபோர்டீன்ல ஸ்ட்ராமிங் ஆஃப் த பேஸ் லூயி சிக்ஸ்டீன் தான் கம்ப்ளீட்டா கடைசி ராஜா இவரை பிடிச்ச என்ன பண்றாங்க கில்லட்டின்ல வெட்டி எதை ஆட்சியை யார் வளர்ந்து நெப்போலியன் வளர்ந்து நெப்போலியன் கம்ப்ளீட் பிரான்ஸை புடிச்சது மட்டும் இல்லாமல் சுத்தி இருக்கிற எல்லா நாடு போலாந்து உட்பட எல்லா நாட்டையும் சண்டை போட்டு பிடிக்க ஆரம்பிக்கிறார் யாரு நெப்போலியன் நெப்போலியன் இந்த இடத்துல யாரு கிட்ட இருந்து மக்கள் வெளியில வர்றாங்க லூயி சிக்ஸ்டீன் கிட்ட இருந்து வெளில வர்றாங்க திருப்பி யாரு கிட்ட மாட்டிக்கிறாங்க ஹீச வார்மாங்கர் நெப்போலியன் ஹீச வார்மாங்கர் அவருக்கு சண்டைனா ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட நெப்போலியன் கிட்ட எயிட்டீன் நாட் ஃபோர்ல மாட்டிக்கிறாங்க அப்ப திருப்பியும் பிரிப்பா பிரிட்டிஷு ரஷ்யனு புருஷியா ஆஸ்திரியா எல்லாம் யார சண்டை போடுறாங்க நெப்போலியனை சண்டை போட்டு ட்ரீட்டி ஆஃப் வியன்னா பண்ணி நெப்போலியனை தோக்கடிச்சுட்டு எயிட்டீன் ஃபிஃப்டீன்ல திருப்பியும் போர்போன் எம்பையரே ரீஇன்ஸ்டால் பண்றாங்க ஆனா அந்த போர்போன் எம்பையர் செயலியர் எயிட்டீன் தேர்ட்டில ஜூலை ரெவல்யூஷன்ல யார் இன்ஸ்டால் பண்ண போர்போன் எம்பையர் ட்ரீட்டி ஆஃப் வியன்னால இன்ஸ்டால் ஆன போர்போன் எம்பையரை தூக்கிட்டு லூயி பிலிப்பை ராஜாவை வச்சு கான்ஸ்டியூஷனல் மொனரிக்கிய மக்கள் சொல்றாங்க ஆனால் பெருசாக மேனேஜ் பண்ண தெரியல அப்போ ரைட்டு போன்னு சொல்லிட்டு எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் மக்கள் என்ன பண்றாங்க வெளியே தோர்த்தி விட்டுட்டு ரிப்பப்ளிக் ராஜாவே வேண்டாம் நம்ம என்ன பண்ணுவோம் அரசாட்சி மக்களே மக்கள் எலக்ட் பண்ணி எலெக்ட் பண்ணி அவங்கள அனுப்பி ஆட்சி பண்ணுவோன்னு முடிக்கிறாங்க இதுதான் பிரான்சோடைய ரொம்ப சுரு முக்கமான என்ன சார் டைம் லைன் என்ன சொல்லலாம் டைம் லைன் சரி சார் சரி சார் கம்ஃபர்டபுள் ரொம்ப டைவர்ட் ஆயிட்டீங்க சார் எங்க இருந்தீங்க சார் தேர்ட் கொஸ்டின்ல ஆப்ஷன் சி இருந்து கண்ணா பின்னான்னு டைவர்ட் ஆயிட்டீங்க பட் இது ரொம்ப முக்கியம் இது வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வரும் பார்த்துக்கிட்டே இரு லூயி சிக்ஸ்டீன் அப்படின்னா லாஸ்ட் எம்பரர் அதுக்கும் ஜெர்மன் ரெவல்யூஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆமா சார் ஆமா சார் ஜெர்மன் ரெவல்யூஷனா எந்த இயர் சார் எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட் சார் கரெக்டா இல்லையா நீங்களே சொல்லுங்க இந்த இடத்துல பிரான்ஸ் ரிப்பப்ளிக் ஆகுது நல்லா கவனிங்க என்ன ஆகுது பிரான்ஸ் ரிப்பப்ளிக் ஆகுது பிரான்ஸ் ரிப்பப்ளிக் ஆகிறத பார்த்த ஜெர்மனி காரணங்கள்லாம் ச நம்மளும் ரிப்பப்ளிக்கா ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஏகப்பட்ட பேர் ஒன்னு கூடி எந்த இடத்துல பிராங்க் போர்ட்ல பார்லிமெண்ட் எங்க நடக்குது செயின்ட் பால்ஸ் சர்ச்ல ஒன்னா போயி என்ன கேக்குறாங்க ராஜா கிட்ட ராஜா ராஜா எங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கியாவது தாங்க பாருங்க பிரான்ஸ் ரிப்பப்ளிக்கே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இதுக்கு பேர் என்ன சொல்லலாம் ஜெர்மன் ரெவல்யூஷன்னு சொல்லலாம் அல்லது லிபரல் ரெவல்யூஷன் ஆஃப் ஜெர்மனின்னு சொல்லலாம் சார் இதுக்கும் லூயி சிக்ஸ்டீனுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்ப இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்க சொல்றான் தேர்ட் கொஸ்டின் இன்னொரு தடவை படிச்சு பாரு சூஸ் த இன்கரெக்ட் ஆப்ஷன் அப்ப எது இன்கரெக்ட் ஆப்ஷன்

இப்போ லெட் அஸ் கோ ஃபார் த फोर्थ क्वेश्चन फोर्थ क्वेश्चनல என்ன சார் சொல்றோம் ஸ்டடி தி பிக்சர் அண்ட் ஆன்சர் அப்ப பிக்சரை ஒரு தடவை பார்த்துட்டு ஆன்சர் பண்ண சொல்றான் யாரு சார் அது டே அது நெப்போலியன்ரா சார் என்ன சார் நெப்போலியன் பையில இருந்து லெட்டர் லெட்டரா பறக்குது கவனி எந்த இயர்ல எயிட்டீன் தேர்ட்டீன்ல நெப்போலியன் என்ன பண்ணுவாருன்னா லெஷ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போர்ல தோத்துருவாரு அவர் தோத்து போன பிறகு அவர் நிறைய டெரிட்டரிஸ் இத்தனை நாள் ஜெயிச்ச டெரிட்டரிஸ் எல்லாம் தொலைச்சிட்டு வருவாரு அப்படி தொலைச்சிட்டு வர்ற மாதிரி போர்ல இருந்து ரிட்டர்ன் வர்றாரு நெப்போலியன் அது என்ன சொல்றானு கொரியர் ஆஃப் ரைன்லேண்ட் அப்படின்னு நக்கல் அடிக்கிறானுங்க கொரியர் ஆஃப் ரைன்லேண்ட் லெட்டர்ஸை தொலைச்சுக்கிட்டே வர்றாரு தொலைற லெட்டர்லாம் எதை காட்டுது

event. எந்த event? Which is mobilizing nationalist feelings

நடந்தது சிக்னிபிகண்டான ஈவெண்ட் சரி சார் எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட்ல எந்த மாசத்துல சார் ரிபப்ளிக்கா டிக்ளேர் பண்ணாங்க ஆரம்பத்தில் இது பிப்ரவரியிலேயே நடந்துடும் ஏனிவே அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின்ல என்ன சார் பார்க்க போறோம் பார்க்கணும் சிக்ஸ்த் கொஸ்டின் இஸ் அ பியூட்டிஃபுல் கொஸ்டின் அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் த கரெக்ட் சீக்வென்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டான சீக்வன்ஸ்ல அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னுங்கிறாங்க சரி அதை இந்த இடத்துல கொஞ்சம் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதணுங்கிறதுக்காக எதைய சிக்ஸ்த்து கொஸ்டின் இந்த இடத்துல இல்லஸ்ட்ரேட் பண்ணும் இல்லஸ்ட்ரேட்னா என்ன இல்லஸ்ட்ரேட்னா டயக்ராம் போட்டு அல்லது பாயிண்ட்ஸ் எழுதி விளக்கம்தா அப்படிங்கிறதுக்கு பேர் இல்லஸ்ட்ரேட் அப்போ இல்லஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக இதை அழிச்சாச்சு ஓகே சொல்லுங்க சார் இப்போ சிக்ஸ்த்து கொஸ்டின் அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த கரெக்ட் சீக்வன்ஸ் அப்போ நாலு தந்திருக்கா நெப்போலியன் இன்வெட்ஸ் இட்டாலி சார் எயிட்டீன்

இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணி பார்க்க யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி பார்க்க போறோம் ரைட்டு சார் ஆஃப் ஜெர்மனி எப்படி சார் நடந்துச்சு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் என்ன சொன்னேன் ரெவல்யூஷன் ஆஃப் த லிபரல்ஸ் எந்த இயர்ல நடந்துச்சு எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட்ல எந்த டே மே எயிட்டீன்ல ரெவல்யூஷன் ஆஃப் த லிபரல்ஸ் நடக்குது ரெவல்யூஷன் ஆஃப் த லிபரல்ஸ் அப்படின்னா இங்க எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட்ல பிரான்ஸ் ரிப்பப்ளிக் ஆகிறத பார்த்துட்டு ஐயோ நம்மளும் ரிப்பப்ளிக் ஆயிரலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க கிளம்பி போறாங்க மக்கள் எல்லாம் யார் பார்த்து கிளம்பி போறாங்க பார்த்து கிளம்பி போறாங்கன்னா பிராங்க் பார்லிமெண்ட்டுக்கு செயின்ட் பால்ஸ் சர்ச்சில் நடக்குது போய் ராஜா கிட்ட என்ன கேக்குறாங்க சுதந்திரம் தான் சுதந்திரம் தான் அந்த ராஜா என்ன பண்றாரு எல்லாத்தையும் அடிச்சு வெளியில துரத்திடுறாரு எல்லாத்தையும் அடிச்சு வெளியில ஏன் சார் ஏன்னா அந்த ராஜாவுக்கு ஜங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லார்ஜ் லேண்ட் இருந்தாங்க அதிகமான நில வச்சிருக்கிற ஆளுக இருந்தாங்க ராஜாவுக்கு சரி சப்போர்ட் என்ன பண்ணிட்டாங்க இவங்களுக்கு எல்லாம் தந்துடாதீங்க ராஜா நம்ம எல்லாம் கெத்தா பணம் சம்பாரிச்சிட்டு ஜாலியா இருக்கலாம்னு அடிச்சு துரத்திடுறாங்க அப்ப எது பெயிலியர் ஆயிருச்சு பார்லிமெண்ட்ல நடந்த லிபரல் ரெவல்யூஷன் ஃபெயிலியர் ஆயிருச்சு என்ன ஃபெயிலியர் ஆயிருச்சு லிபரல் ரெவல்யூஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சரி ரைட்டு இப்போ எப்படி சார் ஜெர்மனி சேர்ந்துச்சு நல்லா கவனி ஜெர்மனி எப்படி சேர்ந்துச்சுன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா மூணு போரில் சேர்ந்துச்சு எந்த இயர்லேருந்து எந்த இயர் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் இருந்து எயிட்டீன் எயிட்டீன் செவன்டி ஒன்று வரைக்கும் போர் நடக்குது இந்த மூணு ஜெர்மனி தான் ஜெயிக்குது யார் யார் கூட சார் ஜெர்மனி சண்டை போட்டுச்சு இதை ஈஸியாக ஒரு வழி இருக்குமார்க் ஏனா ஆஸ்திரியா பிரான்ஸ் சார் ஜெர்மனி பீஸ் பீஸா தானே சார் இருந்துச்சு குட்டி குட்டி ஜெர்மன் ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸாக தான் இருந்துச்சு ஜெர்மனி ஒரு நாடா ஃபார்ட்டி எயிட்டில் யார் போய் கேட்குறா லிபரல் ரெவல்யூஷன் நடக்கும்போது ஜெர்மனி ஒரு நாடே கிடையாது அப்போ யார் சார் இந்த யூனிஃபிகேஷனை ஆர்கனைஸ் பண்ணுனா யார் ஆர்கனைஸ் பண்ணுனானா பிஸ்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யார் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் இவருக்கு பேரு அயன் சான்சலர் அப்படின்னு சொன்னாங்க இந்த அயன் சான்சலர் பயங்கரமான சூதுவாது மூலமா டென்மார்க் ஆஸ்திரியா பிரான்ஸ் இது எப்படி ஞாபகம் டி ஏ யஃப் மூணு பேட்ட்கொடடிய சண்ட போட் ஜெர்மன் ஸ்பீக்கிங் நேஷனேலா ஒன்னு சேர்த்து வெச்சாரு சார் 30 செகண்ட்ஸ்ல இது உங்கால சொல்ல முடியுமா என்ன நடந்துச்சுன்னு இன் கேஸ் நாளைக்கு நான் எக்ஸாம்ல கேட்டா கூட எழுதுற மாதிரி கண்டிப்பா சொல்லலாம் எப்படி சார் சொல்லலாம் கவனி இந்த இது மூணுமே 3 வார்ஸ் நடந்துச்சு என்ன நடந்துச்சு இந்த இடத்துல 3 வார்ஸ் நடந்துச்சு எத்தனை இயர்ஸ்ல 7 இயர்ஸ்ல 3 வார்ஸ் அப்ராக்சிம செவன் த்ரீ வார்ஸ் நடக்குது சரி சார் இதுல எனக்கு இன்னுமே விளக்கம் தாங்க உடனே ஜெர்மனி சாரி பிஸ்மார்க் வந்து எந்த நாட்டோட சீஃப் மினிஸ்டர் சார் புரூசியா நல்லா கவனி புரூஷியானுங்கிற நாட்டோட சீஃப் மினிஸ்டர் பேர் தான் பிஸ்மா இந்த புரூஷியானுங்கிற நாடு ஃபர்ஸ்ட் எடுத்தவொன்னே டிஏஎஃப் டென்மார்க் கூட சண்டைக்கு போகுது டென்மார்க் கூட சண்டைக்கு போகும்போது ஆஸ்திரியாவோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது கையை குலுக்கிட்டு புருஷியாவும் ஆஸ்திரியாவும் சேர்ந்து டென்மார்க் அடிக்க போறாங்க டென்மார்க் அடிச்ச பிறகு ஜெர்மனி திரும்பி ஹெல்ப் பண்ண ஆஸ்திரியாவையே சப்புன்னு விட்டு ஆஸ்திரியாவையும் தோக்கடிச்சிருச்சு ஆஸ்திரியாவையும் தோக்கடிச்சிருச்சு அதுக்கப்புறமா பிரான்ஸ கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சண்டை போட்டு வலுக்கட்டாயமா சண்டைக்கு இழுது அது எப்படி சார் வலுக்கட்டாயமா சண்டைக்கு இழுப்பாங்க அவங்களுடைய வெளிநாட்டு தூதர் ஒரு பிஸ்மார்க்கே ஒரு லெட்டரை போட்டு விட்டுட்டு ஐயோ கிளப்பி விட்டு எல்லாத்தையும் பொங்க வச்சு ஜெர்மனில நார்த்து இருந்துச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரான்ஸ்ங்கிற ஒரு நாட்டை எதிர்த்து போய் அடிச்சு ஜெர்மனி முழு நாடு ஆயிடுச்சு சரி சார் ஆன பின்னாடி யாரு சார் ராஜாவானாங்க அப்ப புருசியால இருந்த ராஜா பேரு கைசர் வில்லியம் அப்ப புருஷியால இருந்த ராஜா என்ன கைசர் வில்லியம் ஒன் சார் இதை எப்படி சார் வச்சுக்கிறது கை கை வச்சாரு சாரு வில்லியம் கை வச்சாரு சாரு வில்லியம் அப்ப கை வச்ச உடனே ஜெயிச்சிட்டார் இல்ல கை வச்சாரா இல்லையா பின்ன கை வச்சது யார் மூலமா பிஸ்மார்க் மூலமா இல்ல என்ன பாலிசி மூலமா அயன் அண்ட் பிளட் பாலிசி மூலமா அது என்ன சார் அயன் அண்ட் பிளட் பாலிசி அயன் அண்ட் பிளட் பாலிசினா அரசியல்ல எது எப்ப தேவையோ அது அப்ப செய்யணும் எடுத்த உடனே டென்மார்க் அடிக்கிறதுக்காக ஜெர்மனி ஆஸ்திரியா கூட தான் போச்சு ஆனா எந்த செகண்ட் டென்மார்க் தோத்துச்சோ கையை பிடிச்சிட்டு இருந்த ஆஸ்திரியாவை அப்படியே அடிச்சு போட்டுருச்சு நியாயமே இல்லைதான் ஆனாலும் ஜெர்மனிங்கிற நாடை உருவாக்க இது தேவைப்பட்டதா நம்பினாரு கைஸ் யாரு திஸ்மா இந்த பாலிசி பேருனா அயன் அண்ட் பிளட் பாலிசி சரி ரைட் அவர் யார ராஜா வாக்குறாரு கைசர் வில்லியம் ஒன் எங்கே சார் ராஜா இன் ஜனவரி எயிட்டீன் எயிட்டீன் செவன்டி ஒன் எப்படா இன் ஜனவரி எயிட்டீன் ஓகே ஜனவரி எயிட்டீன் 1871 செவன்டி ஒன்ல இன் ஹால் ஆஃப்

பிராங்க்போர்ட் பார்லிமெண்ட்ல செயின்ட் பால்ஸ் சர்ச்சில் ஐயோ எங்களுக்கு சுதந்திரம் தான் இனிமேல் நாங்கள் மொனார்கி ராஜாட்சியில் இருக்க மாட்டோம்னு கேட்குறாங்க சரி சார் சரி சார் அப்போ இருந்த வேற ராஜா வேற அவர் அடிச்சு துரத்திடுறாரு யார எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்மார்க் வந்து என்ன பண்றாரு யூனிஃபை பண்றாரு மொதல் போர் டென்மார்க்கோட ஆஸ்திரியா

தேர்ட்டில் வந்து யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி எந்த இயர்லேருந்து எந்த இயர்க்குள்ள அப்ராக்ஸிமேட்டாக நடக்கும் அப்படின்னா எயிட்டீன் தேர்ட்டி த்ரீலேருந்து எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் நடக்கும் எப்படி எப்படி எயிட்டீன் தேர்ட்டி த்ரீலேருந்து எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் சரி சார் யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி எப்படி சார் நடக்கும் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் இதையும் சுருக்கமாக சொல்லிடுங்க சார் ஏன்னால் இந்த யூனிஃபிகேஷன் தான் சார் புரியவே மாட்டேங்குது இன்னொரு தடவை நீங்கள் கொஞ்சோண்டு சிம்பிளாக சொல்லி தந்துவிட்டிங்கன்னா நான் ஈஸியாக புரிஞ்சுக்குவே இல்லை கண்டிப்பாக தங்கம் இட்டாலி எப்படி யூனிஃபை ஆகுதுன்னு பார்க்கலாமா எயிட்டீன் தேர்ட்டி த்ரீலயே கரிபால்டியும் மசினியும் சந்திச்சுக்கிறாங்க மசினின்னுங்கிறவரு ரொம்ப ஒரு ரெவல்யூஷனரி புரட்சிகரமானால் மசினின்னுங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா மனிதனா பிறந்தா நாட்டில் தான் வாழணும் மனிதன் வந்து நேஷன் ஸ்டேட்ஸ்லாம் வாழணும் அதுதான் இயற்கையான ரூபமே மனிதனுக்கு

முசோலினி வாத்தியார் கரிபால்டி சிஷ்யன் அப்ப ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க எப்போ எயிட்டீன் தேர்ட்டி த்ரீல அப்ப புரட்சி பண்ணான் முடிவு பண்றாங்க ஸ்பீட் மவுண்ட் அப்ரைசிங் பண்றாங்க ஸ்பீட் மவுண்ட் அப்படின்னுங்கிறது தான் அந்த இட்டாலியன் ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்லயே நல்லா கவனி ஏகப்பட்ட இட்டாலியன் ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படியா சார் எப்படி சார் அதை பிரிக்கலாம் நார்த்து சவுத்து மிடில் எப்படி 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 மேல நார்த்து சவுத் மிடில் நார்த் யார் கண்ட்ரோல் இருந்து சார் நார்த் அண்ட் இட்டாலி ஆஸ்திரியன் ஹாப்ஸ்பர்க் ஹாப்ஸ்பர்க் போர்போன் மாதிரி இன்னொரு பரம்பரை அப்ப ஆஸ்ட்ரியன் ஹாப்ஸ்பர்க் கிட்ட இருக்குது சரி சவுத் யாரு கையில சார் இருக்குது போர்போன் ஆஃப் ஸ்பெயின் ஸ்பெயின்ல இருக்கிற போர்போன் பரம்பரை கையில இருக்கு நடுவுல இட்டாலி யாரு கையில சார் இருக்கு நடுவுல போப் கையில இருக்குது சுருக்கமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார் மூணா பிரிச்சுக்கிட்டியா இட்டாலிய எயிட்டீன் தேர்ட்டி த்ரீல failure of piedmont uprising failure of piedmont uprising அது என்ன சார் piedmont piedmont அப்படிங்கற இடத்துல முத முதல்ல ராஜாவை எதிர்த்து புரட்சி பண்ணி என்ன பண்ண ட்ரை பண்ணுவாங்க மக்களாட்சி இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுவாங்க यार கரில்பாடி மசினி எல்லாம் செய்து ஃபெயிலியர் ஆயிடும் சரி சார் இந்த பீட்மோன்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன சார் சார்டினியா பீட்மோன்ட் அப்படிங்கிற ஒரு இடம் தான் நல்லா கவனி என்னது சார்டினியா பீட்மோன்ட் அப்படிங்கிற ஒரு இடம் மட்டும்தான் அந்த மொத்த இட்டாலியன் இட்டாலியன் ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்லையே இட்டாலியன் காரன் கண்ட்ரோல்ல இருந்துச்சு நல்லா கவனி ஏகப்பட்ட குட்டி குட்டி ஸ்டேட்ஸ்ல என்ன பேசுறாங்க இட்டாலி பேசிக்கிட்டு இருக்காங்க சரி சார் ஆனா சார்டினியா பீட்மோண்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு இடம் தான் யார் கண்ட்ரோல்ல இருக்கு இட்டாலியன் பிரின்ஸ் கிட்டையே இருக்கு மித்ததெல்லாம் யாரு கிட்ட சார் இருக்கு இப்பதான் சொன்னேன் நார்த் யாரு கையில இருக்கு ஆஸ்ட்ரியன் ஹாப்ஸ்பர்க் சவுத் யாரு கையில இருக்குது போர்போனா ஸ்பெயின் நடுவுல சென்டர் வேட்டிகன் வேட்டிகன் சிட்டி யாரு கையில இருக்கு போப்பு கையில இருக்குது சரி அப்ப சார்டினியா பீட் மவுண்ட்லயே ஒரு அப்ரைசிங் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருது சரி சரி இப்போ என்ன சார் பண்றாங்க ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாத்துக்கோ இட்டாலி யூனிஃபிகேஷனுக்கு ரெண்டு பேரோட பங்கு முக்கியம் யார் யாரோட பங்கு சார் இட்டாலியன் அப்புறம் யூனிஃபிகேஷனுக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட் கரிபால்டியோடைய பங்களிப்பு முக்கியம் யார் சார் கரிபால்டி ஏ கரிபால்டி தானடா மசினியோட சிஷிய பிள்ளை ஆமாம் சார் அப்போ கரிபால்டியோ இன்னொரு யார் சார் இன்னொன்று யாருக்கு முக்கியம்னா கவுண்ட் கவோர் யார் கவுண்ட் கவோர் ரொம்ப ரொம்ப முக்கியம் கவுண்ட் கவர் கவுண்ட் கவர் அப்படிங்கிறவர் ஒரு மினிஸ்டர் சரி கவுண்ட் கவர் என்ன பண்றாரு நார்த்ல இருந்து வர்றாரு புடிச்சுக்கிட்டே எப்படி சார் நார்த்ல இருந்து வந்தாரு கவுண்ட் கவர் சாலரியா பீட் ஒரு குட்டி நாடு தானே கவுண்ட் கவரு பிரான்ஸோட அலையன்ஸ் வைக்கிறாரு யாரோட அலையன்ஸ் வைக்கிறாரு பிரான்ஸோட அலையன்ஸ் வச்சு பிரான்ஸோட ஹெல்ப்ல யாரை எதிர்த்து சண்டை போடுறாரு ஆஸ்திரியாவை எதிர்த்து சண்டை போடுறாரு ஆஸ்திரியாவை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சிடுறாரு எப்படி எப்படி பிரான்ஸை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறாரு கவுண்ட் கவர் ஆஸ்திரியா கூட சண்டை போட்டு ஆஸ்திரியாவை தோக்கடிச்சிடுறாரு சார் நார்த்து ஆஸ்ட்ரியன் ஹாப்ஸ்பர்க் கையில் தானே இருந்துச்சு அதைத்தான் பிரான்ஸ் ஹெல்ப்ல சாரிட்னியா பீட்மோன்டோட மினிஸ்டர் கவுண்ட் கவோரு சண்டை போட்டு எப்படி எப்படி நார்த்ல இருந்த ஆஸ்ட்ரியன் ஹாப்ஸ்பர்க சார்டினியா பீட்மோன்டோட சீஃப் மினிஸ்டர் கவுண்ட் கவோரு பிரான்ஸோட அலையன்ஸ் போட்டுக்கிட்டு சண்டை போட்டு தோக்கடிச்சாச்சு அப்ப நார்த்ல இருந்து வர ஆரம்பிக்கிறார் யாரு கவுண்ட் கவர் சரி சவுத்துல இருந்து என்ன சார் நடக்குது இது இது வந்து எந்த இயர்ல அப்ராக்சிமேட்டா நடக்குதுன்னா எயிட்டீன் ஒரே நிமிஷம் லெட் மீ திங்க்

தௌசண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பேரு கிளம்பி வெறும் பெசன்ஸே எங்க போறாங்க ராஜாவை எதிர்த்து போய் சண்டை போட்டு யார விரட்டி விட்டுடுறாங்க சவுத்துல இருந்து விரட்டி விட்டுறாங்க அப்போ மேல இருந்து யாரு நுழையரா எங்க இருந்து நுழையிறாரு நல்லா கவனி கதைய கவுண்ட் கவார் மேல இருந்து நுழையறாரு இட்டாலியில கரிபால்டி கீழ இருந்து நுழையிறாரு கரிபால்டி இருந்து நுழையறாரு சரி அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த இந்த இயர் இயர் என்ன பண்ணிடுறாங்க ராஜான்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க விக்டர் இமானுவேல் டூ யாரையடா எயிட்டீன் இல்ல எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்ல பேர் என்ன விக்டர் இமானுவேல் சார் இது எப்படி சார் ஞாபச்சுக்கிறது டேய் இங்க கைை வச்சாரு கைை வச்ச சாரு வில்லியம் ஜேச்சாரு 1 ஏன் 1 புக்ல முதல்ல ஜெர்மனியை பத்தி தான் தந்துர்க்கா அதனால 1 ని ஞாபச்சுக்கோ விக்டரியா 제차 제차சே இல்லையா விக்டரி மேனுவல் 2 ராஜாகரர்னா இத்தாலில ஜெயிக்கறாரா அப்ப விக்டரி விக்டர் அப்ப இமானுவேல் டூ ஏன் 2 ஏன் டூ அப்படின்னா ரெண்டாவதா படிக்கிற இட்டாலி யூனிபிகேஷனா அப்ப விக்டர் இமானுவேல் டூ ஞாபகம் வச்சுக்கலாமா யூனிஃபை ஆன ஜெர்மனி யாரு பேர்ல ஆச்சு கைசர் வில்லியம் ஒன் பேர்ல ஆச்சு யார் இதுக்கு ஆர்கிட்டு பிஸ்மார்க் அயன் சான்சலர் ஆர்கிட்டெக்ட் சரி இங்க இங்க வா இட்டாலிக்கு இட்டாலியில யூனிஃபை ஆகி யாரு பேர்ல ஆட்சி அமைஞ்சது விக்டர் இமானுவேல் டூ பேர்ல விக்டர் இமானுவேல் டூவுக்கு யாரு சார் இதை பண்ணி தந்தாங்க இது ரெண்டு பேரு காரணம் ராஜா வந்து விக்டர் இமானுவேல் டூ யுனைடெட் இட்டாலி ஆனால் ரெண்டு பேரு காரணம் மேல இருந்து வந்தது யாரு கவுண்ட் கவுர் கீழ இருந்து வந்தது யாரு கரிபால் யாரு தான் சார் ஜேச்சா நடுவுல வரும்போது கவுண்ட் கவுர் வேட்டிகன் சிட்டியை சூது மூலமா புடிச்சிருவாரு டெய்லி பிளபிசைட்ஸ் நடத்துவாரு விக்ட்ரி மேனுவல் டூ எவ்வளவு நல்ல ராஜான்னு பிரபலப்படுத்துவாரு அப்ப வேட்டிகன் சிட்டியில ஒரு கட்டத்துல யாரு கையில வந்துரும்

ஆனா எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்னே விக்டரி மேனுவேல் டூ ராஜாவா டிக்ளேர் பண்ணிருவாங்க அதனால இந்த பீரியட தான் யூனிபிகேஷன் ஆஃப் இட்டாலி எடுத்துக்கணும் ஓகே சார் அப்பா யூனிபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி பார்த்தாச்சு யூனிபிகேஷன் ஆஃப் இட்டாலி பார்த்தாச்சு இப்போ அடுத்தது என்ன சார் ஜெர்மன் ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் எந்த வருஷத்துல நான் ஆரம்பிச்சது எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன்ல ஆரம்பிச்சது ஓகே சார் இப்போ வாங்க என்ன சார் கொஸ்டின் கேட்டிருக்கா இந்த இடத்துல என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கான் கரெக்ட் சீக்வன்ஸ்னா ஒன்னு பின்னாடி ஒன்னா கவனி ஆப்ஷன் பி

அதுக்கப்புறம் த்ரீ இட்டாலி யூனிஃபை ஆகுது அதுக்கப்புறம் ஃபோர் யாரு ஜெர்மனி யூனிஃபை ஆகுது அப்ப ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி ல ஆன்சர் என்ன சொல்லுவேன்னா ஒன் அதுக்கப்புறம் ஃபோர் அதுக்கப்புறம் த்ரீ அதுக்கப்புறம் டூ ஒன் ஃபோர் த்ரீ டூ ஓகே சார் ஓகே சார் தெளிவாக புரிஞ்சுது சார் தெளிவாக புரிஞ்சுது சார் ஏகப்பட்ட கண்டென்ட் நடத்திட்டீங்க சார் ஆமாடா இந்த ஒரு சாப்டரை நீ இந்த ஒரு லெக்சரை நீ பார்த்தாலே எல்லா யூனிஃபிகேஷனும் புரிஞ்சிடணும் அப்படின்னுங்கிற எய்மில் தான் இந்த லெக்சரையே ப்ரிப்பேர் பண்ணினேன் கம்ஃபர்டபுளாக எல்லாம் நோட் டவுன் பண்ணிட்டியா தெளிவாக இருக்கியா ஓகே சார் சார் இனிமேலாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிங்க சார் கண்டிப்பாடா இந்த லெக்சரை முடிச்சிடலாம் அடுத்தது பாரு என்ன சொல்லியிருக்கான் ரீடு த பேசேஜ் கிவன் பிலோ அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் ஒரு பேசேஜை தந்துட்டா அதை படித்து ஆன்சர் பண்ண சொல்றா சிம்பிள் டியூரிங் எயிட்டீன் தேர்ட்டிஸ் ஜிசபி மசினி ஹேட் சவுட் டு புட் டுகெதர் அ கொஹரண்ட் ப்ரோக்ராம் ஃபார் த யூனி யூனைடெட் இட்டாலியன் ரிபப்ளிக் யூனை இட்டாலிய ஒன்று பண்ண எயிட்டீன் தேர்ட்டிஸில் ஜிசபி மசினி என்ன பண்றாரு ஒரு ப்ரோக்ராம் போடுறாரு நம்ம இட்டாலியன் யூனிஃபிகேஷன் இயரே என்னன்னு பார்த்தோம் எயிட்டீன் தேர்ட்டி த்ரீன்னு தானே பார்த்தோம் எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ மசினியும் கரிபால்டியும் மீட் பண்ணிக்கிறாங்கன்னே பார்த்தோம் ஹி ஹேட் ஆல்சோ ஃபார்ம்டு சீக்ரெட் சொசைட்டி called young italy for the dissemination of his goals. அப்ப இத்தாலி யூนิഫൈ பண்ணனும் அப்படிங்கற ஏயே 10 பேருக்கு சொல் இயன் ஒரு சொசைட்டியே உருவாக்குறாரு. அந்த சொசைட்டி பேர் young italy. சரி சார். அடுத்து the failure of the revolutionary uprising in both 1831 and 1848 meant that the mantle now fell on Sardinia Piedmont under the ruler king Victor Emmanuel II to unify italian states through war. புரட்சி நடக்க ட்ரை பண்ணுது நான் சொன்னேனே சார்டினியா பீட்மோன் டப்ரைசிங் அது எயிட்டீன் தேர்ட்டி ஒன்ல நடக்குது எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட்ல எங்க பிரான்ஸை ரிப்பப்ளிக்கா டிக்ளேர் பண்ண உடனே திருப்பி என்ன பண்றாங்க மக்கள் எல்லாம் திருப்பியும் ஒரு புரட்சி பண்றாங்க அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்போ யாரு தான் இட்டாலிய ஒன்று சேர்க்கணுங்கிற பொறுப்புக்கு வந்துடுறா சார்டினியா பீட்மோன்ட்டோட மன்னர் விக்டர் இமானுவேல் டூ விக்ட்ரி அவர் தான் ஜெயிக்க போறாரு அவரு தான் இட்டாலியை ஒன்னு சேர்க்கணும்னு வேற ஆல்டர்னேட் இல்லாம போகுது இந்த ஐஸ் ஆஃப் த ரூலிங் எலைட்ஸ் ஆஃப் த ரீஜியன் ஏ யூனிஃபைட் இட்டாலி ஆஃபர்ட் தம் த பாசிபிலிட்டி ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் டாமினன்ஸ் அப்போ யார் விக்டரி மேனுவல் டூவுக்கெல்லாம் நாட்டை ஒன்னு சேர்த்தணும் நேஷனலிசம் ஐடியா கிடையாது ஆனா நாட்டை ஒன்னு சேர்த்துனா அதிகமான எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் பொலிட்டிக்கல் டாமினன்ஸ் கிடைக்கும்னு நினைச்சாங்க அரசியல் ரீதியான டாமினன்ஸ் கிடைக்கும் சக்தி கிடைக்கும்னு கணக்கு பண்ணாங்க அப்பா, Chief Minister, கவர், who led the movement to unify the regions of Italy, was neither a revolutionary nor a democrat. கவர், Chief Minister, தான் என்ன பண்ணரார்? Italian unificationக்கு வித்துப்போர் ஒரு பெரிய புரசிக்காருரும் ஒரு democrat்கும் கேடையாது. Like many other wealthy educated members of the Italian elite, he spoke French better than Italian through a tactful diplomatic alliance with France. engineered by கவர், யார் கொடையும்

நான் படிக்காம இருக்கிற ஆளுங்க வெரி வெரி அதிகம் ரேட்ஸ் ஆஃப் illiteracy was வெரி ஹை ரிமைண்ட் பிளிஸ்ஃபுல்லி unaware of ஆஃப் த லிபரல் ideology ஐடியாலஜி நாடு ஒன்னாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான மக்கள் படிக்காததுனால நேஷனலிசம்னா என்னன்னு தெரியாததுனால அவங்களுக்கு என்ன தெரியல நாடு இப்படி ஒன்னு சேர்ந்துருச்சுன்னே தெரியல மாசஸ் who had supported Garibaldi நல்லாக கம்னி the peasant masses who had supported Garibaldi in southern Italy had never heard of Italia Italia நுகர நாட்டுக்காகதான் நம்ம சண்டப்போர்ரம்னே

படிக்கல they were illiterate, so they remained unaware of liberal ideology, okay sir, அடுத்தது, பத்து, என்ன சொல்லுராங்க, analyze the other freedom fighter of Italy by considering one of the following correct options, okay, என்ன சொல்லுராங்க, ஒரு சின்ன passage, படிச்சரலாமா,

ஜாய் ய்லி மூவ்மெண்ட் பார்ட்டிசிபேட் ரிபப்ளிகன் அப்ரைசிங் இன் பீர் மௌண்ட் எயிட்டீன் தேர்ட்டி போர் அப்ப டென்த்து ஆப்ஷன் இஸ் டி ஜி கரிபால் டி சரி சார் சரி சார் வெரி நைஸ் கம்ஃபர்டபிள் இப்போ அடுத்தது என்ன சார் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லெவன்த் கொஸ்டின் லெவன்த் கொஸ்டின் என்ன சொல்கிறான் மேட்ச் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் கிவன் இன் காலம் ஏ வித் தோஸ் இன் காலம் பி அண்ட் தென் சூஸ் த ஆன்சர்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ ஃபஸ்ட் ஒன் என்ன ஜிசபி மசினி ஜிசபி மசினினாலே என்ன சார் தோணுது அவர் ஆரம்பிச்ச யங் இட்டாலி தான் சார் தோணுது இப்போ தானே சார் படித்தோம் வெரி குட் அப்போ ஒன் என்ன டி ஒன் என்ன டி ஆப்ஷன் அடுத்தது என்ன ஒவ்வொன்னா பாரு ஒன் இஸ் டி ஆட்டோவான் பிஸ்மார்க் சார் ஜெர்மனியை ஒன்னு சேர்த்து வச்சாரு சார் யூனிபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி அப்ப டூ வந்து ஏ அடுத்தது மூணு என்ன சார் நெப்போலியன் பொனபார்டே சார் நெப்போலியன் பொனபார்டே பேட்டில் ஆஃப் வாட்டர் லூவா சார் எனக்கு டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது கவலைப்படாத கமா போட்டுட்டு ஃபோர்த் கணக்கு பண்ணு ஃபோர்த் என்னன்னு படிச்சுப்பாரு கவர் கவர் அப்படின்னுங்கிறவரு கவுண்ட் டு கவர் எதோட யூனிஃபிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாரு இட்டாலியோட யூனிஃபிகேஷனுக்கு அப்போ ஃபோருக்கு ஆப்ஷன் இஸ் பி அப்போ மிச்சம் என்ன இருக்குது த்ரீக்கு ஆப்ஷன் கண்டிப்பா சி ஆ தான் இருக்கணும் சார் அப்படியே என்ன நீங்களே சொல்லிருங்க சார் ஆப்ஷன் சி நெப்போலியனுடைய கடைசி பேருக்கு பேரு சாரி கடைசி போருக்கு பேரு பேட்டில் ஆஃப் வாட்டர் லூ நெப்போலியன் பொனப்பார்டே கடைசி போருக்கு பேரு என்ன பேட்டில் ஆஃப் வாட்டர் லூ அங்க தோத்து போயிருவார் பேட்டில் ஆஃப் வாட்டர் தான் அவர் கடைசியா தோத்து போவாரு சோ இது ஆப்ஷன் என்ன சி லெவன்ல ஆப்ஷன் இஸ் சி சரி பன்னெண்டு பன்னெண்டு என்ன

பிரிட்டிஷ் யூனிஃபிகேஷனை மட்டும் விட்டுறாதீங்க சார் அது என்னன்னு மட்டுமாவது கரெக்டாக டூ த்ரீ மினிட்ஸில் சொல்லுங்கள் சார் கண்டிப்பாடா எனக்கே தெரியுது இந்த லெக்சர் பெருசாக தான் போகுது ஆனால் இந்த லெக்சர் நீ பார்த்து முடிச்ச உடனே நான் என்ன விருப்பப்படுறேன்னா யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி யூனிஃபிகேஷன் ஆஃப் பிரிட்டனை நீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் புரிஞ்சுக்கணுங்கிற எஃபர்ட்டில் ஓடிட்டு இருக்கிறதுனால அப்படியே அடுத்த ரெண்டு நிமிஷத்துக்கு எதை நடத்த போகிறோம் யூனிஃபிகேஷன் ஆஃப் என்னதுடா பிரிட்டன் சரி சார் வாங்க சார் வாங்க சார் யூனிஃபிகேஷன் ஆஃப் பிரிட்டன் அப்படிங்கிறது இட் இஸ் அ நாட் அ ரெவல்யூஷன் நல்லா கவனி சண்டை கிடையாது யூஸ்வலாக இவ்வளவு நேரம் நம்ம ஜெர்மனி யூனிஃபிகேஷன் இட்டாலி யூனிஃபிகேஷன் எல்லாம் பற்றி படிக்கும்போது எல்லாமே புரட்சி சண்டைன்னு படித்தோம் இது சண்டையே கிடையாது எது பிரிட்டனுடைய யூனிஃபிகேஷன் சண்டை கிடையாது இட் வாஸ் அ பார்லிமெண்ட்ரி ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்டா பார்லிமெண்ட்ரி ப்ராசஸ் பார்லிமெண்ட்ல என்ன பண்றாங்க முடிவெடுத்து முடிவெடுத்து தான் இட் வாஸ் அ வெரி ஸ்லோ

அயர்லாண்ட் இருக்குது சரி அது இல்லாம என்ன சார் இருக்கு வேல்ஸ் இருக்குது சரி சார் இப்ப வேல்ஸ் பத்தி நம்ம சிலபஸ்ல பார்க்கல நம்மளும் பார்க்க மாட்டோம் இப்ப கிரேட் பிரிட்டன் தான் எல்லாத்தையுமே யூனிஃபை பண்ணுது எப்படி சார் யூனிஃபை பண்ணுது கவனி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த செவன்டீன் நாட் செவனில் இந்த கொஸ்டினில் படித்தோல்ல டுவெல்த்து கொஸ்டினில் செவன்டீன் நாட் செவனில் த ஆக்ட் ஆஃப் யூனியன் பண்ணுறாங்க ஆக்ட் ஆஃப் யூனியன் பண்ணும்போது கிரேட் பிரிட்டன் ஸ்காட்லேண்ட் ஒன்று சேர்ந்து கிரேட் பிரிட்டனுடைய பார்லிமெண்ட்டையே யூஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டு நாடு ஒன்று சேர்ந்துருது எப்படி எப்படி ரெண்டு நாடு ஒன்று சேர்ந்துருது யார் கிரேட் பிரிட்டனும் ஸ்காட்லேண்டும் அப்போது யார் பார்லிமெண்ட்டை யூஸ் பண்றாங்க கிரேட் பிரிட்டன் பார்லிமெண்ட்டை யூஸ் பண்றாங்க சட்டம் செய்யறதுக்கு அப்ப கிரேட் பிரிட்டனுடைய பார்லிமெண்ட் யாரால டாமினேட் ஆயிருக்கு கிரேட் பிரிட்டன்ல இருக்கிற மக்களால டாமினேட் ஆயிருக்கு இட் இஸ் டாமினேட்டட் பை இங்கிலீஷ் மெம்பர்ஸ் அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க ஸ்காட்லாண்டோடைய கல்ச்சரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியை சப்ரஸ் பண்றாங்க ஸ்காட்லாண்டோடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ சப்ரஸ் பண்றாங்க எப்படி சார் அவங்களுடைய நேஷனல் ட்ரெஸ் அவங்க பேசுற கெய்லிக் லாங்குவேஜ் இதையெல்லாம் பேன் பண்றாங்க அது இல்லாம ஏகப்பட்ட ஸ்காட்டிஷ் பீப்புள அவங்களுடைய ஹோம்லேண்ட்ல இருந்தே போர்சிபிளா வெளியில் அனுப்புறாங்க இப்படி எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கிரேட் பிரிட்டன் ஸ்காட்லாண்ட தன் வசத்துக்கு கொண்டு வர்றாங்க சரி சார் அயர்லாண்டோட என்ன சார் நடக்குது அயர்லாண்டில் ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க எந்த எந்த விதமான மக்கள் இருக்காங்கன்னா கேத்தலிக்ஸ் இருக்காங்க சரி சார் இன்னொரு வகை ஆளுங்க ப்ராட்டஸ்டன்ஸ் இருக்காங்க சார் இதில் யார் சார் அதிகம் நல்லா கவனி கேத்தலிக்ஸ் தான் மெஜாரிட்டி சரி கேத்தலிக்ஸ் யாரு மெஜாரிட்டி அதிக பேர் இருக்காங்க ப்ராட்டஸ்டன்ஸ் யாரு மினிமம் இருக்காங்க யாருக்கு சார் கிரேட் பிரிட்டன் இப்ப சப்போர்ட் பண்ணுது யாருக்கு கிரேட் பிரிட்டன் சப்போர்ட் பண்ணுதுன்னா ப்ராடஸ்டன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்ப ப்ராடஸ்டன்ஸுக்கு கிரேட் பிரிட்டன் சப்போர்ட் பண்றதுனால கேத்தலிக்ஸை எதிர்த்து பண்றாங்க இப்படியே சண்டை நடக்க ஆரம்பிக்குது அப்ப யார் அயர்லாண்ட்ல இருந்து உல்ஃபே டோன் அப்படிங்கிறவரெல்லாம் நிறைய ஆளுகளை கூட்டிட்டு வந்து கிரேட் பிரிட்டன் கூட சண்டை போட ட்ரை பண்றாரு தோத்து போயிடுறாரு அப்படி நடக்கிறதுனால எந்த இயர்ல செவன்டீன் நைன்டி எயிட்ல அயர்லாண்டும் யாருக்கோட சேர்ந்துருது கிரேட் பிரிட்டனோட சேர்ந்துருது அப்ப கிரேட் பிரிட்டன் ஸ்காட்லாண்ட் அயர்லாந்து எல்லாமே செவன்டீன் ஒரே நாடாயிருது அவங்களுடைய கொடி என்னது யூனியன் ஜாக்னு சொல்றாங்க யூனியன் ஜாக் கண்டிப்பா பார்த்துருப்பேன் இந்த மாதிரி இருக்கும் தெரியுமா இப்படி கிராஸ் கிராஸா போட்டிருக்கும் தெரியுமா திஸ் இஸ் கால்ட் எஸ் யூனியன் ஜாக் கொடி அடுத்தது என்ன அவங்க பாடுற பாட்டு நேஷனல் ஆந்தம் காடு சேவ் அவர் நோபல் கிங்க பாடுறாங்க இப்படி ஒரு பார்லிமெண்டரி ப்ராசஸ் மூலமா வாதாடி வாதாடிதான் எந்த விதமான ரெவல்யூஷனும் இல்லாம யாரு ஃபார்ம் ஆகுது பிரிட்டன் ஃபார்ம் ஆகுது இதுதான் சிம்பிளா யூனிபிகேஷன் பிரிட்டன் புரிஞ்சு ரைட்டு இவ்வளவு பெரிய லெக்சர்ஸ் எடுக்காதீங்க சார் ரொம்ப டைம்ல எனக்கும் தெரியுது ஆனா இது ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி தங்கம் இது நீ எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு யூனிஃபிகேஷனையும் மொத்தமா படிச்சாதான் உனக்கு எங்க என்ன டவுட்டு வருது எந்த ராஜாவோட பேர் எந்த இடத்துல குழப்புது கிளாரிட்டி வரும் ஃபைவ் ஃபைவ் மினிட் வீடியோவா இவ்வளவு கண்டென்ட்டையும் போட முடியுமா என்ன கஷ்டம் தானே தங்கம் அதனால தான் கொஞ்சம் பெரிய வீடியோவா போட்டிருக்கேன் அடுத்த தடவை இருந்து வீடியோவை கண்டிப்பா சின்னது பண்றேன் இந்த தடவை இதை